அடுத்ததாக அல் மஹப்பா பிஷுயூல் ஃபாஹிஷா, பாவம் பரவ வேண்டும் என்று விரும்புதல். இது அதைவிட பயங்கரமானது. பாவத்துடைய தரத்தில் ஒரு பாவம் பரவணும் என்று விரும்புகிறோம் பாருங்க, ஷுயூல் ஃபாஹிஷான ஒரு மானக்கேடான செய்தி ஊர் ஃபுல்லாக பரவணும் என்று ஒருத்தர் விரும்பினார் என்றால் அவர் வந்து மிகப்பெரிய குற்றத்துக்கு ஆளாகிறார். எப்படிப்பட்ட குற்றம் என்றால், ரசூலுல்லாஹி அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்றா சூரத்து 119:20, இன்னல்லதீன யுஹிப்புன அன் தஷீஅல் ஃபாஹிஷா ஃபில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு மத்தியில் ஒரு மானக்கேடான விடயம் பரவ வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, பரவணும் என்று யார் விரும்புகிறாரோ, லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்திலும் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. எங்க வேதனை உண்டு? இந்த உலகத்திலும் அவருக்கு கடுமையான வேதனை உண்டு, மறுமையிலும் அவருக்கு கடுமையான வேதனை உண்டு. வேதனையை அவசரப்படுத்தக்கூடிய வேலைகளில் உண்டு தான் என்ன, இந்த உலகத்திலேயே எந்த ஒரு 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 விஷயம், ஒரு மானக்கேடான விஷயம் பரவணும் என்று விரும்புகிறது. ஒரு செய்தி தனக்கு எதிரான ஒருவருடைய செய்தி, மானக்கேடான அவனுடைய மானம் மரியாதை சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி வந்தால் இவன் அமைதி அடைந்துடுறது. பரவுறத உள்ளத்தால் விரும்புகிறது, பரவுறத உள்ளத்தால் விரும்புகிறது. ஆனால் இவர் நல்லவர், இவர் என்ன, இவர் அதை அதில் எந்த பங்கும் செஞ்சிருக்க மாட்டார். ஆனால் உள்ளத்தால் அந்த மானக்கேடான விஷயங்கள் பரவுறத விரும்புகிறது. இதில் உள்ளது ஒன்று தான், ஒரு சின்ன ஒரு கெட்ட விஷயம் யாரோ ஒரு ஊர் மூலையில் எவனோத்தன் செஞ்சிருப்பான். இன்றைக்கு முஸ்லீம்களுடைய நிலையை பார்த்தீர்கள், ஆனால் அதை கொண்டு எல்லா முஸ்லீம் செஞ்ச மாதிரி ஆக்குறதும் என்னது, பரவுறது தான், பரவுறத்தை விரும்புகிறது தான். அதாவது 100,000 பேரில் ஒருத்தன் எங்கேயோ ஒருவன் ஒரு தவறு செஞ்சிருப்பான்னு வைங்க, அதை பப்ளிக்காக மீடியாவை கொண்டு வந்து வீடியோவில் வச்சு சொல்லி இன்றைக்கு முஸ்லீம்களுடைய நிலைமை எப்படி ஆரிக்கன்னு சொன்னால், தெரியாமல் 5 பேர் செஞ்சிட்டு இருப்பானே, அவனுக்கு நம்ம தகவல் கொடுக்குறோம் என்ன, நீ மட்டும் இல்லைப்பா 4-5 பேர் இப்படி இருக்கிறதான் செய்கிறாங்கன்னு அவனுக்கு ஒரு ரிலாக்ஸ். அடே சார், நம்ம மட்டுமே நினச்சிட்டு இருந்தோம், பார்த்தா இந்த ஊரில் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்கன்ற எண்ணத்தை யார் கொண்டு போய் சேர்க்குறான், நம்ம தான் கொண்டு போய் என்ன செய்கிறோம், சேர்க்கிறோம். இந்த வேலையில் நம்ம ஈடுபடவே கூடாது. ஒரு பாவம் என்று வந்தால் அவருடைய பகுதியில் நீ அல்லாவிட்ட மன்னிப்பு கேட்டுக்க மூடிக்கன்று சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு நீ அல்லாட்ட தௌபா செய், தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் நம்மட கையில் இல்லை என்றதோடு முடிக்காமல் அதை பரவ விரும்புகின்றவன் இன்னும் பாவம் செய்கிறவருக்கு என்ன செய்கிறான், ஒரு ஆர்வத்தை கொடுக்குறான், இன்னொரு ஆர்வத்தை கொடுக்கிறான், முன்மாதிரிகளை கொண்டு போய் சேர்க்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.